எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வீடியோ பதிவிலே நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்று கேட்டால், தமிழ் மாதமான மாசி மாதத்தின் 8வது திருநாள், பிப்ரவரி மாதம் 20வது தேதி, திங்கட்கிழமை, அமாவாசை நன்னாள். இந்த அமாவாசை திருநாளிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாந்திரீக பரிகாரம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். இதை செஞ்சால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக உங்களோட எதிரிங்க ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுவாங்க, உங்கள் பக்கங்கூட வரமாட்டாங்க. பல பேருக்கு சத்ரு பிரச்சனை இருக்கும். சார், அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றுமே இல்லை சார், பட்டு அவங்க எங்களை சீண்டிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, அதை தடை பண்ண வேண்டுங்கிறதுக்காகவே எங்களுக்கு தேவையில்லாத மன சிக்கலை கொடுத்துட்ருக்குறாங்க, மன உளைச்சலை கொடுத்துட்ருக்குறாங்க, எதிரி தொல்லை எங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்குது சார் அப்படின்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்படி பரிபூரணமாக எதிரி பிரச்சனையை முற்றிலுமாக விரட்டி அடிக்கக்கூடிய பரிகாரங்களில் இதுவும் ஒன்று. முதல்ல இந்த எதிரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டால், பேச முடியாதவருக்கும் காது கேட்காதவருக்கும் எதிரி இல்லை என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி மாதிரியே. அது என்ன அர்த்தம்னா, எந்த பிரச்சனைனாலும் வாயையும் காதையும் திறக்கலைன்னாவே உங்களுக்கு பிரச்சனை வராதும்பாங்க. பட் அப்படி இருக்க முடியுமா? நம்மளுக்கும் உணர்வுகள் இருக்கிறதல்லவா? தவறே பண்ணலைன்னாலும் நம்ம மேலே ஒருத்தர் பாஞ்சு வரும் பொழுது நமக்கு கோபம் வருதல்லவா? வேணுமுன்னே வம்புக்கு இழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்லவா? ஸோ இந்த மாதிரியான எதிரி தொல்லையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, நம்மளை வஞ்சிக்கணுன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்க, எப்பயாவது இவங்க கெட்டுப்போக மாட்டாங்களா, நாம் அதை பார்த்து ரசிக்க மாட்டோமா என்று ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். அவங்களையெல்லாம் விரட்டுவதற்காக உங்கள் பக்கம் தலை வைத்து கூட அவர்கள் படுக்க மாட்டார்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சா சரிங்க. இந்த பரிகாரம் என்ன அதை சொல்லுங்க. இந்த எதிரி தொல்லையிலிருந்து தப்பிக்க எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த பரிகாரத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இது பேர் தீப வழிபாடு, எதிரியை விரட்டுவதற்கு உண்டான தீப வழிபாட்டு முறை. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு மண் அகழ் விளக்கு ஒன்று தேவை, மண் அகழ் விளக்கு ஒன்று தேவை. புது விளக்காக வாங்கி அதை ஒரு பக்கெட்டு தண்ணியில் போட்டு, தண்ணியில் போட்டு அந்த விளக்கை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்க. எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க. தட்டின் மீது வைக்க வேண்டும். இவ்வாறு தட்டின் மேல் இந்த விளக்கினை வைத்து அந்த விளக்கிலே சிகப்பு திரி போட வேண்டும். இவ்வாறு சிகப்பு திரி போட்டு அந்த விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வேப்ப எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றும்போது குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு இந்த தீபத்தை தட்டோடு எடுத்து கொண்டு போய் வீட்டின் வடமேற்கு மூலையில் வைக்க வேண்டும். விளக்கை தரையிலே வைக்கக்கூடாது, தட்டோடு எடுத்து கொண்டு போய் தட்டிலேயே வச்சுருங்க, வீட்டின் வடமேற்கு மூலை. எண்ணெய் தீரும் வரை அந்த தீபம் எரியட்டும். எண்ணெய்
தீர்ந்து விளக்கு அணையிற தருவாயில் எப்படி ஒரு புஷ்பத்தை வச்சு அந்த தீபத்தை வழக்கமாக குளிரூட்டுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் குளிரூட்டிக்கலாம், அதாவது அமர்த்தி விடுங்கள். இதை வந்து அமாவாசை நாள் செய்யணும். தொடர்ந்து ஒரு 3 அமாவாசைகள் செய்தீர்கள் என்றாலே எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனையும் தீரும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதை பார்க்க முடியும். இதில் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் தெரியாமல் கூட செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, இந்த விளக்கை நான் எந்த திசையில் ஏற்றணும்னு சொன்னேன், வடமேற்கு திசை. ஆனால் எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு திசையில் இந்த, அதாவது தென்மேற்கு மூலையில் இந்த தீபத்தை ஏற்றிவிடக்கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாது. வடமேற்கு மூலை பார்த்துத்தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். தொடர்ந்து 3 அமாவாசைகள் ஏற்ற உங்களுக்கு எதிரிகளே வராதுங்க, எதிரிகளே இருக்காது. செவனேன்னு போய்கிட்டு இருந்தாலும் நம்மளை தேடி வம்புங்க வருதுங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தடைகள் அத்துணையும் நீங்கி எதிரிக்கே பயத்தை காட்டி அவர்கள் உங்களை கண்டு பணிந்து செல்வதற்கு இந்த பரிகாரம். இந்த தீபத்தை ஏற்றும்போது பொத்தாம்பொதுவாக எங்களுக்கு எதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் வழிபட்டாலும் சரி, அல்லது தனிப்பட்ட முறையிலே ஒரு சிலரை மட்டும் மையமாக வைத்து, இப்போ குமார் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நிறைய தடங்கல்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் என்னுடைய பக்கம் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து 3 வாரங்கள் இந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னா போதும். இதில் ஏதாவது அமானுஷ்யம் இருக்கா சார்? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நாங்கள் வீட்டில் செய்கிறோம். முதல்ல வேப்பெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். வேப்ப எண்ணெய் மாரியம்மனுக்கு உகந்தது. வேப்ப எண்ணெய் தீபத்தை அதாவது தனியாக ஏற்றணும். பல பேர் கூட்டு எண்ணெய்களில் இந்த வேப்ப எண்ணெயை கலப்பாங்க, அது உசிதம் அல்ல. தனியாக கடையில் வேப்ப எண்ணெய்ன்னு விற்பாங்க. அப்படி நீங்கள் தனியாக விற்கிற அந்த வேப்ப எண்ணெயை வாங்கிக்கிட்டு விளக்கலை ஊற்றிட்டு துரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதே மாதிரி இந்த வேப்ப எண்ணெய் தீபம் உங்களுக்கு எதிரி தொல்லையை ஆன்மீக முறைப்படி நல்ல சக்திகளை பயன்படுத்தி உங்கள் மீது நியாயம் இருக்கிற பட்சத்தில், நாங்கள் எந்த தவறுமே செய்யலை, அவரால் எங்களுக்கு தீங்கு வந்துட்டு இருக்குதுங்க, வருத்தத்தில் இருக்கிறன்னுட்டு வேதனைப்படுறவங்க நிறைய பேர். அவங்கக்கிட்ட ஆள் பலம் இருக்கும், பணபலம் இருக்கும், படைபலம் இருக்கும், இதெல்லாம் மீறி ஜெயிக்க முடியலைங்க, எங்களை வேணும்னே இம்சை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே இதை தவறாமல் செய்யுங்கள். தவறாமல் செய்து பரிபூரண பலனினை பெற்றிடுங்கள். இது அமாவாசை திதி முடிவதற்குள் செய்யுங்க. எப்போனாலும் செய்யலாம், முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுருங்க. ஏன்னா திங்கக்கிழமை மதியானம் வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்குது. ஸோ திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. தவற விட்டுட்டிங்கன்னா அந்த திதி முடிகிற காலம் வரை எப்போனாலும் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்ககிட்ட ஆள் பலம் இருக்கும், பணபலம் இருக்கும், படைபலம் இருக்கும், இதெல்லாம் மீறி ஜெயிக்க முடியலைங்க, எங்களை வேணும்னே இம்சை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே இதை தவறாமல் செய்யுங்கள். தவறாமல் செய்து பரிபூரண பலனினை பெற்றிடுங்கள். இது அமாவாசை திதி முடிவதற்குள் செய்யுங்க. எப்போனாலும் செய்யலாம், முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுருங்க. ஏன்னா திங்கக்கிழமை மதியானம் வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்குது. ஸோ திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. தவற விட்டுட்டிங்கன்னா அந்த திதி முடிகிற காலம் வரை எப்போனாலும் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பயனுள்ள பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.
மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.